இப்போ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அதே மாதிரி அது எவ்வளோக்கு எவ்வளோ காமன் ஆகுதோ அதோட சார்ஜிங் மெக்கானிசமும் அப்படியே அட்வான்ஸ் ஆகிட்டே போகுது. ஏன்னா இப்போ ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி எவ்வளோ குயிக்காக சார்ஜ் ஆயிரும், இப்போ 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் எவ்வளோ தூரம் ஓட்ட முடியும், இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ குயிக் சார்ஜ் இந்த மாதிரியான விஷயங்களும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஏத்தர் ஆல்ரெடி வேப் சார்ஜ் இந்த மாதிரியான விஷயங்களும் அடாப்ட் பண்ணிட்டு வராங்க. அதே சமயம் ரிவோல்ட் என்ன சொன்னாங்க, ஸ்வாப்பபிள் பேட்டரிஸ் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சார்ஜ் பண்ணுறதா இருந்தால் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுக்குங்க. பட் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, உங்களுக்கு ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் மாதிரி ஒன்று இருக்கும், நீங்கள் அங்கே போய்ட்டு என்ன பண்ணலாம்னா, உங்களோட பேட்டரி எது எம்டி ஆக போதோ அந்த பேட்டரி அங்கே வந்து சார்ஜரில் பிளேஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி சார்ஜ் ஆன பேட்டரியை எடுத்துகிட்டு நீங்கள் திரும்ப உங்கள் பயணத்தை தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரிவோல்ட் இந்த கான்செப்ட் எப்படி யோசிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கோகுரோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லி தாய்வானில் அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களேன். ஸோ டப்புன்னு வராங்க, இவங்களோட எம்டி ஆகிற ஸ்டேஜில் இருக்கிற பேட்டரி உள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணுறாங்க. எதெல்லாம் வந்து ஃபுல்லி சார்ஜோ அது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் எஜெக்ட் ஆகுது. அவங்க எடுக்கிறாங்க, மாட்டுறாங்க, வண்டி எடுக்கிறாங்க, போயினே இருக்கிறாங்க. வண்டியை விடாமல் நாள் கணக்காக சுற்றிக்கிட்டு இருக்கா?